உங்களோட பொருளை விளம்பரப்படுத்தி பிரபலப்படுத்த நான்கு வழிகள் இருக்குது. இந்த வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தன்மை அடுத்த லெவலுக்கு போகும். மரங்களுக்கு மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் இருக்குது. மரங்கள் தன்னைத்தானே மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா? அப்படி மரம் ஓரிடத்துல வேப்ப மரம், ஓரிடத்துல ஒரு புளிய மரம், ஓரிடத்துல இருக்கக்கூடிய ஒரு மரம் தனித்தனியாக நகர்ந்து போய் தன்னை பற்றி ஊரெல்லாம் சொல்லி தன்னை விரிவுபடுத்திக்க முடியுமா? முடியாது. மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் மரத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட மரமே பல ஊரில் பப்பாளி மரம் வருது, பல ஊரில் தென்னை மரம் வருது. எப்படி எப்படி தெரியுமா? நிறைய பறவைகளை வச்சு அந்த பறவைகள் பழங்களை உருவாக்கி அந்த பழங்களை பறவைகளை உண்ண வச்சு அந்த பறவைகளை கொண்டுட்டு போய் அந்த விதைகளை பல இடங்களில் தூவ வச்சு எல்லா இடத்துலையும் பரவுது இந்த மரங்கள். இதே டெக்னிக்கை தான் நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் அப்ளை பண்ணணும். உங்களோட மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, அது மரங்களுக்கு ஒப்பான ப்ராப்ளம். அதுக்கான சொல்யூஷனும் மரங்களுக்கு ஒப்பானது தான். மரம் எப்படி ஒரு 100 பேரை வச்சு தன்னுடைய விதைகளை பரப்பி நிறைய இடங்களில் வளர்ந்ததோ, அதேமாதிரி நீங்களும் ஒரு 100 பேரை வச்சு வளர்ந்துட வேண்டியதுதான். நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிராண்டோட சக்தியை எல்லா வாடிக்கையாளர்கிட்டையும் கொண்டு போகணும், பரப்பணும். ஆமாம், உங்கள்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அது ஒரு பிராண்டு, அந்த பிராண்டை ஊரங்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ல. அப்போ அது பிராண்ட் பண்ணணும். நீங்கள் அந்த பிராண்டு செய்தியை வாய்மொழி மூலமாக பரப்புறது மிக முக்கியமான வேலை. அதுதான் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான மார்க்கெட்டிங். சரியானவர்களை பிடிச்சு சரியான முறையில் பேச வச்சு சரியான செய்தியை சரியானபடி பரப்பணும். அந்த பிராண்டு செய்தியை சரியாக பரப்பக்கூடியவர்களுக்கு பேர் நெட்வொர்க் ஹப்ஸ் அப்படின்னு பேர். அப்போ இந்த நெட்வொர்க்கை எப்படி கிரியேட் பண்ணலாம்? இதை நம்ம ஒரு 4 வகையாக பிரித்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? மக்களை பயன்படுத்தி நீங்கள் மிகச்சிறப்பாக உங்களுடைய பிராண்டை வெளிக்கொண்டு வர முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த பேச்சு தான் இப்போ உங்களுக்கு மூலதனமே. எல்லாரும் வளவலன்னு பேசுவாங்களா? இல்லை, அந்த டைப் எல்லாரும் கிடையாது. மற்றவங்கள்ட்ட போய் வழியை போய் பேசக்கூடியவங்களா எல்லாருமே? அதுவும் கிடையாது. சிலர்கிட்ட இருக்குது, எல்லா பண்பும் எல்லார்ட்டையும் இல்லை. அதே போல் எல்லாருடைய பேச்சும் எல்லாரும் கேட்டுருவாங்களா? அப்படின்னு கேட்டுற மாட்டாங்க. சிலரோட பேச்சை மட்டும்தான் சில பேர் கேட்பாங்க. அப்படி யார் பேச்சை யார் கேட்பாங்களோ அவங்கள பிடிக்கிறது தான் உங்களோட முக்கியமான வேலையாக இருக்கணும். அதுதான் நெட்வொர்க் ஹப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சகஜமாக பேசி தன்னுடைய பேச்சை பல பேரை கேட்க வைக்கிறாங்கல்ல, அந்த திறன் இருக்குதுல்ல, அவங்களுக்கு பேர் ஒப்பீனியன் லீடர் அப்படின்னு பேர். அவங்க ஒரு ஒப்பீனியன் சொன்னால் அந்த ஒப்பீனியனை பல பேர் கேட்குறாங்க. அப்போ உங்களோட பிராண்டை பற்றி அவங்க சொன்னால் பல பேர் என்ன பண்ணுவாங்க? அதுலேருந்து மிகச்சிறப்பாக தத்துவங்களை எடுத்து உங்களோட பொருளை அவங்களும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உங்களுடைய பொருள் நல்ல பொருள் அப்படிங்கிறத சொன்னாலோ, உங்களுடைய பொருள் மிகச்சரியானது அப்படின்னு சொன்னாலோ தேடி பிடிச்சி செலக்ட் பண்ணி பல பேர் வந்து வாங்க வருவாங்க. இதுதான் பிராண்டோட சக்தி. அந்த பிராண்டை நீங்கள் கொண்டு போகணும். ஒரு கார் வாங்குகிறோம், ஒரு சினிமா பார்க்குறோம், ஒரு புடவை கடைக்கு போகிறோம் அப்படின்னா மக்கள் எல்லாம் பேசி பேசி உரையாடல் மூலமாக இங்கே போனால் நல்லாயிருக்கும், அங்கே போனால் நல்லாயிருக்கும்னு பேசி பேசி தான் உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் நெட்வொர்க் ஹப்னு பேர். இதில் பல ரகம் இருக்குது. அதில் சரியானவர்களை தேடி பிடிச்சா உங்களோட பிராண்டை சுட சுட பல பேருக்கு நீங்கள் பரிமாறிட முடியும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் செல்வாக்காக இருக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த 4 வகை பிரிவு. இதில் நம்பர் 1, இது வந்து ரெகுலர் ஹப்பு. உங்களோட பொருளை விளம்பரப்படுத்தி எல்லா இடங்களும் கொண்டு போகிறதுக்கு 4 வழி இருக்குது. அதில் ஒரு வழி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெகுலர் ஹப் அப்படிங்கிறவங்க சாதாரணமான ஆள், தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, கூட வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு சின்ன சின்ன ஷேரை எடுத்து வச்சுட்டு, சுப்பிரமணி சொன்னால் நல்லா இருக்கும்பா, நம்ம ஆர்முகண்ணன் இருக்கார்ல அவர் என்ன சொன்னாலும் சரி அது சரியாக இருக்கும்பா, அது நம்ம அக்கா சரோஜாக்கா இருக்குல்ல அது எதையுமே ஆராய்ச்சி பண்ணி தான் வாங்குவோம், அந்த அக்கா ஒரு பொருள் வாங்கியிருக்குன்னா அது சரியானது தானப்பா அப்படின்னு இப்படி பாருங்கள். அந்த ஒரு சின்ன சின்ன எல்லைகளை வச்சுருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு பேர் ரெகுலர் ஹப் அப்படின்னு பேர். இன்னொருத்தர் இருக்கார், அவர் யார் அப்படின்னா அவர் மெகா ஹப். அவர் எப்படிப்பட்டவர்னா மீடியா பிரபலங்கள். இப்போ இந்த ஆயிலுக்கு, அப்புறம் வந்து ஒரு சோப்புக்கு,
இது எல்லாத்துக்குமே வந்து விளம்பரங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல மீடியாவில், இவங்கெல்லாம் மெகா ஹப்பு. ஒரு ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு டிவி சமையலில் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவர் ஒருத்தர் சொன்னார்னா, தோசைக்கு ஏன் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுக்கிறீங்க, நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க அப்படின்னு டிவியில் ப்ரோக்ராம் பண்ண ஒரு ப்ரோக்ராமர் சொன்னால், உடனடியாக என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி நல்லெண்ணெய்யும் மாறுவாங்க. இப்போ இது எதனால், இது மெகா ஹப் புண்ணியத்தினால. ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாரு, அவர் சொன்னோன்னு இவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவருக்கு என்ன இருக்கு, பெரிய கூட்டம் இருக்கு, ஒரு பெரியவர், ஒரு மதிக்க தகுந்த ஒரு நபர், அவர் வந்து இந்த மீடியா அளவில் என்ன பண்ணுவார், ஒரு பெருங்கூட்டத்தை வச்சுருப்பார். இவருக்கு பேர் மெகா ஹப்பு. இன்னும் கொஞ்சம் மேன்மையாக போகணும் அப்படின்னா எக்ஸ்பர்ட்டு. அது என்ன எக்ஸ்பர்ட் ஹப்பு, பிரபலங்கள் வந்து அபரிமிதமான ஞானங்கள் இருக்குல்ல, அந்த ஞானங்கள் சொல்லுவாங்க, சில பேர் ஞான விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த ஞான விஷயங்களை சொல்லக்கூடிய சில பிரபலங்கள் இருப்பாங்க. இப்போ எழுத்தாளர் சுஜாதா மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கட்டுரை வடிவிலோ கவிதை வடிவிலையோ, அதை ஒரு எழுத்து நடைகள்லையோ கதை வடிவிலையோ புத்தகங்களாக எழுதி வச்சுருக்கிறாங்கல்ல ஞானவான்கள் அறிவாளிகள், அந்த புத்தகத்தை பார்த்துட்டு இந்த எழுத்தாளர் என்னமா எழுதியிருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எழுத்தாளர்களை புகழ்ந்து இந்த புக்கை போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்குவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் பேர் எக்ஸ்பர்ட்னு பேர், எக்ஸ்பர்ட் ஹப் அப்படின்னு பேர். இன்னொருத்தர் இருக்கார் நான்காவது வகையாக, சோசியல் ஹப் அப்படின்னு பேர். இந்த சமூக வலயத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க. இந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் இருக்கார்ல, அவர் வந்து சோசியல் ஹப்பு. ஒரு அசோசியேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அசோசியேஷன் இருக்குன்னா அவர் வந்து யார் அப்படின்னா, அந்த அதுக்குள்ளே தலைவர் இருக்கார்ல, அவர் சோசியல் ஹப்பு. அதில் தலைவர் செயலாளர் பொருளெலாம் இருக்காங்கள்ல, இவங்க எல்லாருமே சோசியல் ஹப்பு தான். அவங்க வந்து அந்த சமுதாய வளத்துக்குள்ளே ஒரு பெரிய வலிமை பெற்றவர்கள். சில ஜாதி சங்க தலைவர்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன சங்கங்கள்லாம் இருக்குது, அந்தந்த சங்கங்களுக்கு சின்ன சின்ன தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து சொன்னால் கேட்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் இருப்பாங்க. நம்மளால் வேறே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்குறவங்கலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பேர் ஒரு ஒரு டீம் இவங்கள்ட்ட வச்சுருக்காங்கல்ல. அப்போ உங்களோட பிராண்டு செய்தியை மக்களிடம் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால், இது போல் நபர்களை நீங்கள் அணுகினாலே ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துற முடியும். இந்த பிராண்டு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்குமே சில வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னால், ஒளிபரப்பு செய்வது. மாஸ் மீடியாவில் பெரிய பணம் செலவு செஞ்சு நெட்வொர்க் ஹப்பை தேர்ந்தெடுத்து நீங்கள் விளம்பரங்கள் மூலமாக எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துற முடியும். ஆமாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய நாலு வகையான ஹப்பில் ஏதாவது ஒரு ஹப்பை தேர்ந்தெடுத்து நீங்கள் நாலு பேர்கிட்டையும் போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய பிராண்டு எந்த ஹப்புக்கிட்ட போனால் சரியாக இருக்குமோ அவங்கக்கிட்ட போங்க. அது சோசியல் ஹப்பாக இருக்கலாம், எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், ரெகுலர் ஹப்புக்கிட்ட நீங்கள் போகலாம், எப்படி வேணாலும் நீங்கள் போகலாம். ஏதாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட நீங்கள் கொண்டுட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு திரைப்படங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்கு பாப்புலர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நிறைய எஃப்எம் ரேடியோ அறிவிப்பாளர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அப்போ கொண்டு போய் கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்கனவே சின்ன சின்ன செய்திகளாக ஒளிபரப்புவாங்க, அப்புறம் சின்ன சின்ன மியூசிக் ஒளிபரப்புவாங்க. இப்படிலாம் ஒளிபரப்பி அதற்கான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சில நாடகங்கள் வருதில்ல திரையில், அந்த நாடகங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி ப்ரமோ கொடுப்பாங்க. அந்த ப்ரமோ மட்டும் இல்லாமல் அந்த நாடகத்தை பாராட்டி பேச, இகழ்ச்சி பேசவெல்லாம் நிறைய சேனல் ஆரம்பித்து வச்சுருப்பாங்க. அந்த டீம்காரவங்களே நிறைய தங்களை இகழ்ந்து பேசுகிறதுக்கும் வச்சுருப்பாங்க, புகழ்ந்து பேசுகிறதுக்கும் நிறைய துணை சேனல் உருவாக்கி வச்சு அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தங்களை வெளிப்படுத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. எப்படியா இருந்தாலுமே அவங்களுக்கு என்ன லாபம், நாடகம் பார்க்குறதுக்கு ஆள் வரப்போகிறாங்க, அந்த ஷாம்பு பாக்கெட் வாங்க ஆள் வரப்போகிறாங்க, அந்த நல்லெண்ணெய் வாங்க ஆள் வரப்போகிறாங்க. எப்படியாவது ஒன்று திட்டி பேசணும், இல்லைன்னா பாராட்டி பேசணும், ஏதாவது ஒரு சமூகத்தை உருவாக்கி வைக்கணும். அப்போ தான் நீங்கள் இப்போ ஒரு அழகு சாதன பொருள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், அதை என்ன பண்ணலாம், ஒரு பெண்கள் கல்லூரியில், பிரபலமான ஒரு கல்லூரியில் ஒரு ஒப்பீனியன் லீடருக்கு கொடுக்கணும். ஒப்பீனியன் லீடர்னால் அவர் சொன்னால் ஒரு 100 பேர் 200 பேர் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு பேர் ஒப்பீனியன் லீடர். அந்த ஒப்பீனியன் லீடருக்கு நீங்கள் விளக்கம் சொல்லி அவர் அதை பயன்படுத்த வைக்கணும். அவர் பயன்படுத்தின உடனே அதை வந்து அவர் அந்த காலேஜில் இருக்கிற எல்லா பெண்கள்ட்டையும் சொல்லுவார். அப்போ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இலவசமாக கொடுத்துறணும்.
அதை கொடுத்தோன்னா அவங்க எல்லாரும் அந்த பிராண்டை பயன்படுத்துவாங்க. பயன்படுத்திட்டு எல்லோருமே என்ன பண்ணுவாங்க, அது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருமே ரெகுலர் கப்பாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சின்ன சின்ன மீடியம் வச்சுருப்பாங்களே பக்கத்து வீட்டில், பக்கத்து வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு கல்லூரியவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், உங்களுடைய அழகு சாதன பொருளுக்கு மாற்றிடலாம். இது அருமையான பிராண்டு, ஆனால் நான் உபயோகிக்கிறதே இல்லை அப்படின்னு யாராவது ஒரு ஹப்பு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்கள் ப்ராடக்ட் யாராவது வாங்குவாங்களா? இப்போ நிறைய தொலைக்காட்சி விளம்பரங்கள், சோப்புக்கெல்லாம் விளம்பரம் வரும் பாருங்கள், அவங்க பயன்படுத்துறது போல் சில நடிகைகள் நடித்து காட்டுவாங்க, ஆனால் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய பிராண்டை யாராவது ஒருத்தர் உபயோகிச்சிருக்கணும், உபயோகிப்பவர் மற்றவரை பார்க்கணும், மற்றவருக்கு சொல்லணும், அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். அது நல்லது தான், நான் ஆனால் பாவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காது இல்லை. அப்போ எல்லாரையும் பாவிக்க வைக்கணும், பாவிக்க வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இலவசமாக கொடுத்தா நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சிருந்து பாருங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஏசியன் பெயிண்ட்ஸோட ஒரு சின்ன உக்தி உங்களுக்கு சொல்லித்தரேன். கிராமங்களில் உத்சவ் அப்படிங்கிற ஒரு பிராண்டை அறிமுகப்படுத்தினாங்க, அதை விளம்பரங்களால் அவங்க வந்து பிரபலப்படுத்தவே இல்லை, தொலைக்காட்சியில் தான் விளம்பரப்படுத்தவே இல்லை, அவங்க ஹப்களை வச்சு தான் அதை பயன்படுத்தினாங்க. ஹப்பை வச்சு எப்படி பண்ணாங்க, சோசியல் ஹப்பு பிடிச்சாங்க. யார் சோசியல் ஹப், யார் ஊர் மக்களுக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் தான் சோசியல் ஹப்பு. அந்த பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுத்து எல்லா பஞ்சாயத்து தலைவருடைய வீடுகளுக்கும் இலவசமாக உற்சவ பெயிண்ட் அடித்தாச்சு, வீடு பல பலன் மின்னுது. இலவசமாக பெயிண்ட் அடித்தா சும்மா இருப்பாங்களா, எங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சாங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பெயிண்ட் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கிற பெயிண்ட்டை அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஊர் முழுக்க அவங்க தண்டரா போடுவாங்க, நம்ம தலைவரே உற்சவ பெயிண்ட் அடிச்சிருக்காருப்பா நம்மளும் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அது பெரிய பிராண்டாக மாதிரி இன்னைக்கு உற்சவ் பிராண்டு அதனுடைய விற்பனையில் மிகச்சிறப்பாக போயிடுச்சு. அவங்க வீடுகளுக்கு அடித்த பெயிண்ட் எவ்வளவு பிரகாசமோ அதை விட 4 மடங்கு அதிகமான பிரகாசம் அவங்களோட விற்பனை. இப்போ யாரும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்லியிருப்போம்ல, ஏ வாயை விட்டு சும்மா இருக்க மாட்டியா, எப்போ பாரு தான் பேசிட்டே இருக்குன்னு. அந்த பேசுகிற கேப்பில் அந்த பேசக்கூடிய பேச்சுக்கு உங்களோட ப்ராடக்டை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தரணும். வெறுமாயில் அவள் மில்றாங்கல்ல, வெறுமாயிலேயே மில்லுவாங்க, வெறுமாயில் போட்டு மின்னுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வெறுமாயில் தானே பேசுகிறாங்க, பேசுகிறது உங்களோட பிராண்டை பற்றி பேசுகிற அளவுக்கு நீங்கள் எதையாவது ஒன்று கிரியேட் பண்ணி விட்டுறணும். அதுக்கு இந்த 4 ஹப்பில் ஏதாவது ஒரு ஹப்பை பயன்படுத்தி மிகச்சிறப்பாக வெற்றி அடைங்க. நிறைய பிஸ்னஸ் மந்திரங்கள், நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். குபேர யோகம் பயிற்சிக்கு நேரில் வாங்க. 18ஆம் தேதி ஜூலை மாதம் உளுந்தூர்பேட்டையில், 25ஆம் தேதி கன்னியாகுமரியில் இலவச நிகழ்ச்சியாக குபேர யோகம், 11ஆம் தேதி நேரடியாக ஜூலை மாதம் கோயம்புத்தூரில் கட்டணத்தோட குபேர யோக பயிற்சி நேரடியாக நடக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா தகவலும் இருக்குது, நேரில் வாங்க. உலக நாடுகள் முழுக்க அற்புதமாக நிகழ்ச்சி நடக்குது. உங்கள் நாட்டிலையும் உங்கள் வீட்லையும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பணப்பயிற்சி அப்படிங்கிற தலைப்பில் நல்லபடியாக ஒரு நோட்டீஸ் அடிங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அந்த பத்திரிக்கை கொண்டு போய் கொடுங்க, எல்லாரையும் நிகழ்ச்சிக்கு வரவழைங்க. ஒரு நாள் நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக எல்லாருக்கும் தொழில் முறைகளையும் அன்பான வழியில் நேர்மையான வழியில் முன்னேறி பணத்தை அடைந்து பணத்திலேருந்து எப்படி விடுதலை அடைகிறது அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம்.